அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன்கள். மே மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பிளானட்டுடைய பொசிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதம் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் 15 நாட்கள் உச்சமாக இருக்கிறார். ஆதித்யாதி நவகிரகங்களில் சூரிய பகவான் ஃபர்ஸ்ட் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர், அவரே தலைவராக விளங்கக்கூடியவர். அவரை பேசா வச்சு தான் பூமி உள்பட மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் இந்த மே மாதம் முதல் 15 நாட்கள் உச்சம் பெற்று மேஷ ராசியிலே உச்சத்தில் விளங்குகிறார். அந்த சூரிய பகவானோடு ராகு பகவான் இணைந்திருக்கிறார். சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய நீர் 7வது ராசியாக இருக்கக்கூடிய துலாத்தில் கேது பகவான் அமைந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா, ராகு கேதுக்கு வெளியில புதன் மற்றும் புதன் ஒரு கிரகம் மட்டும்தான் வெளியில இருக்கு. மற்ற எல்லா கிரகமும் ராகு கேதுக்கு பிடியில, ராகு கேதுடைய அச்சில் தான் அமைந்திருக்கிறது. அதே போல மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அவரோடு குரு பகவான் இணைந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவான். அப்ப இந்த மேஷராசியை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா, 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. சனி பகவான் ஆட்சி பலம், குரு பகவான் ஆட்சி பலம், சூரியன் உச்சம், சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த மே மாசம் முழுவதுமே சுப பலன்களை வாரி வழங்குகின்ற வகையில் இந்த பிளானட்டுடைய அமைப்புகள், கிரகத்துடைய அமைப்புகள் அமைகின்றன. ஸோ இந்த அமைப்புகள் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது, எந்த மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும், என்னெல்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், கூடுதலா சனியுடைய அதிச்சாரம் வேற நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, சனியுடைய அதிச்சாரம் கும்பத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மே மாசம் ஃபுல்லாவே அவர் அங்கதான் இருக்க போகிறார். சனி பகவானோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்ந்தாலே அங்கே யுத்தம். ஸோ நம்ம இந்த உக்ரைனுடைய வார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமா ஜூன் மாதம் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அந்த போர் முடிவடைவதற்கான காலம் உள்ளது. அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், இப்படி பல விஷயங்கள் இந்த மே மாதத்தில் அமைந்துள்ளன. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம், வாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரையில் இந்த மே மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம், ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன் ராகு தொடர்பு. பொதுவாக 4ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார் ரிஷபராசி நேயர்களே. அதே போல உங்க ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனே உச்சம் பெற்றிருக்கிறார். இது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஒரு பக்கம் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக போகங்களுக்கும், வண்டி வாகனங்களுக்கும், குடும்பத்திற்கும், வீடு மனை அமைவதற்கும், வீடு கட்டுறதுக்கு, மனை வாங்குவதற்கு, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கு, இதற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசி 12ல் உச்சம் பெற்றிருக்கிறார். மறுபக்கம் உங்களுடைய ராசிநாதன் மீனத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார், அதுவும் குருவோடு இணைந்து. குருவும் சுக்கிரனும் ஏறக்குரிய நண்பர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர்கின்ற பொழுது அங்கே மகாலட்சுமி யோகம் உருவாகிறது. அதுவும் குரு தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அந்த இடத்திலே உச்சம் பெறுகின்ற சுக்கிரனுக்கு வீடு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அங்க மகாலட்சுமி யோகம் ஏற்படுகிறது. அப்ப உங்களுடைய ராசிநாதன் குருவோடு இணைந்திருக்கிறார். அப்ப ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் மகாலட்சுமி யோகம் உண்டு. தனம், தானியம், தைரியம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் அதிகரிக்கும், திடீர் பண வரவுகள் இருக்கும். வரவே வராதுன்னு நீங்க நினைச்சு முடிச்சு போட்டு தூக்கி போட்ட குப்பையில போட்ட விஷயங்கள் கூட நிச்சயமாக அந்த மாதிரியான தடைப்பட்ட பணங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்களே. அப்ப ரிஷபராசியை பொறுத்தவரையில் குரு சுக்கிரன் மகாலட்சுமி யோகத்தோடு சேர்ந்து தனவரவு, பணவரவு இருக்கும், பண கஷ்டங்கள் விலகும். மெயினா ரிஷபராசிக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில் கை கொடுக்கக்கூடியதாகவே அமையும். தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4 பத்தாக அமர்ந்திருக்கிறார். ஸோ தொழில் ஸ்தான அதிபதி
தொழில் ஸ்தானம் பலமாக உள்ளது, வலுவாக உள்ளது. அங்கு தொழில் ஸ்தானத்தை ராகு பார்க்கிறார். அப்ப பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில், நீங்க உங்க அரேஞ்ச் என்னவோ உங்களுடைய அரேஞ்சுக்கும் மேல பல மடங்கு உயர்வான தொழில் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த ஏற்படக்கூடிய தொழில் வாய்ப்புகளை நீங்க வின் பண்றதுக்கான சான்ஸும் 100% உண்டு. எனக்கு சான்ஸ் கிடைக்கும் சாமி, எனக்கு நிறையவே சான்ஸ் கிடைக்குது, அதனால நான் அது வந்து மிஸ் பண்ணிடுறேன், அப்படின்னா என்னால் அதை சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே, அந்த மாதிரி நீங்க மிஸ் பண்ணாம அந்த செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. நன்மை நடக்கக்கூடிய காலமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே போல ஒரு ஆபீஸ், ஒரு கம்பெனி, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரியல் பிளஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல மீடியா துறையை சார்ந்தவர்கள், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, குவாரிகள், டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் பிளஸ் அந்த ஷோரூம்ஸ், ஆடம்பர தொழில் செய்யக்கூடியவர்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து ஆடம்பரத்தை குறிக்கக்கூடியவர், ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது ஆடம்பர தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மே மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி 100% உண்டு. நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் அல்லது அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் இவையெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ரிஷபராசி நேயர்களே. வேலை செய்யறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக அனுசரித்து நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிறதுல உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குகின்ற வகையிலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. அதே போல் ஜாப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், வளர்ச்சி இருக்கும். நிறைய ரிஷபராசி நேயர்களுக்கு ப்ரமோஷன்ஸோ இன்சென்டிவோ அல்லது அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு பண வரவு இருப்பதற்கான போஸ்டிங் நிறைய கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போலதான் மீடியா துறை, சினிமா துறை இவை இரண்டுமே சிறந்து விளங்கும். காரணம் குரு சுக்கரன் யோகம் பிளஸ் வந்து மகாலட்சுமி யோகத்தோடு சேர்ந்து ராகு சூரியனுடைய காம்பினேஷன் அங்கே 2:12 அமர்கிறது. ஸோ சினிமா துறையில் நீண்ட நெடுங்காலமாக கிடப்பில் போட வச்சு என்ன ஒரு 5 படம் என்ன ஒரு 6 படம் இருக்கு, நான் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ எனக்கு ஸ்க்ரீன் கிடைக்கல, தியேட்டர்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஸ்க்ரீன் கிடைச்சி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட், அந்த மாதிரியான உறுதிப்படுத்தக்கூடிய டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகம், குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் விலகுவது, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவது, வீட்டை விட்டு வெளியில் போன பசங்க மீண்டும் வீட்டுக்கு வந்து சேருவது, அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வது, இப்படி பல விஷயங்கள், பல நன்மைகள் ரிஷபராசிக்கு நடக்க இருக்கின்றது. அப்போ உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்கான பிராயச்சித்தம் எது என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து அதை செய்வீர்களே ஆனால் இந்த மே மாதம் உங்களுக்கும் சிறப்பானதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் அல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதி விரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சுவாமி திருக்கல்யாணங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டியிலிருந்து சதச்சண்டியிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல 60 கல்யாணம், அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி.
ஈசானேசன் சுவாமிகள் நன்றி நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.